வெல்கம் டு சத்தி வீட்டு சமையல். சத்தி வீட்டு சமையலுங்க, இன்னைக்கு வந்து சிக்கன் உப்பு கறி செய்யலாங்க. வாங்க அதை பார்க்கலாம். பாருங்க, ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூனுங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாங்க. அப்புறம் ரெண்டு ஸ்பூனு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாங்க. போட்டு எல்லாம் கலக்கி கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாங்க. இது எதுக்காக ஊற வைக்கிறேனாங்க, அந்த அந்த சுமல் அந்த கவிச்சி இதெல்லாம் போடுறதுக்கு தாங்க. அப்படி உப்பு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாங்க. நம்ம தாளிக்கிற வரைக்கும் எல்லாம் ஊற வச்சிட்டோம்னா கொஞ்சம் சிக்கனை தாளிச்சு விடலாங்க. உப்பு கறிக்கு பாருங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பாருங்க சோம்பு போடலாங்க. பாருங்க வரமிளகாய் போடலாங்க. வந்து இந்த விதையெல்லாம் எடுத்துட்டுங்க, கிள்ளி வச்சுக்கோங்க. விதை ரொம்ப போட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப காரமாகும்லங்க, அதனால் விதையெல்லாம் எடுத்துட்டு போட்டிருக்கோங்க. பாருங்க வெள்ளை பூண்டு போடலாங்க. பூண்டு போடுறோங்க. கருவேப்பிலை போடலாங்க. பாருங்க வெங்காயம் போடலாங்க, சின்ன வெங்காயங்க. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க, அதனால் அது சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு சோம்பு போட்டிருக்குங்க. இது இந்த சிக்கனை எடுத்து இதில் போட்டுடலாங்க. போதுங்க பல வதங்களும் பாருங்க. இதை எடுத்து போடலாங்க. உப்பு மஞ்சத்தூளுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க போட்டு கலக்கி வச்சதுங்க, கொஞ்சம் நேரம் ஊறிச்சுங்க. இப்போ இதை எடுத்து இதில் போட்டுடலாங்க. கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாங்க, வேகட்டுங்க. இந்த வரமிளகாயில் வெங்காயம் வரமிளகாய் பூண்டு இதெல்லாம் சேர்ந்து வேகட்டுங்க. வேக வேக தண்ணி ஊற்றுறதுக்கு ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. வச்சிடலாங்க. மூடி வச்சு கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க எடுத்து எடுத்து பார்த்து கிண்டி விட்டுக்கலாங்க. பாருங்கங்க, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. ஏன்னா முதல்ல ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி வச்சுருக்கோங்க. இப்போ மட்டுமல்லி எல்லாம் தூவிட்டுங்க, இறக்கிடலாங்க. தண்ணி இல்லைங்க, அந்த சிக்கனில் இருந்த தண்ணியிலே வெந்துருச்சுங்க. இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாங்க. இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் இவங்களுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. ரசம் சாதம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இல்லைங்க, வெறும் இந்த வரமிளகாய் தாங்க. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இதுங்க செட்டிநாடு உப்பு கறிங்க, ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்குது. அது மஞ்சத்தில செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.